பார்ட்னர்ஷிப் சாப்டரில் ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். இதை இப்போ ரெண்டு கவர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபார்மேட், செகண்ட் என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும். ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராஃபிட்ஸ் வில் பி இன் த கிரெடிட் சைட், ஆல் லாஸஸ் வில் பி இன் த டெபிட் சைட். ஓகேயா? சரி, இப்போ எது ப்ராஃபிட் எது லாஸ்ன்னு பார்த்தோன்னா அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு 10,000 ருபீஸ் ஒர்த் ஸ்டாக் வந்து 12,000 ருபீஸ் வேல்யூ ஆச்சுன்னா தென் ப்ராஃபிட் 2,000, கரெக்டாக? ஸோ அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட். அதே மாதிரி லயபிலிட்டி குறைஞ்சதுன்னா, நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டில் ஏதாவது டிஸ்கவுண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க சப்ளையர்ஸ்க்கு, அப்போ அது ப்ராஃபிட். அதனுடைய ஆப்போசிட் தான் லாஸ். அசட் வேல்யூ குறைஞ்சால் லாஸ், ஒரு நியூ லயபிலிட்டி உள்ளே வந்ததுன்னா அது இதை இன்க்ரீஸ் ஆனால் லாஸ். ஓகேயா? ஸோ ஃபைனலாக வந்து கிரெடிட் சைடு அதிகமாக இருந்து அதாவது ப்ராஃபிட் அதிகமாக இருந்ததுன்னா தென் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். அதே லாஸ் அதிகமாக இருந்தால் இந்த சைடு வரும். ஓகேயா? அதுக்கு மூணு ஜேர்னல் என்ட்ரி இருக்குது. ஃபஸ்ட்டு கெயினாக இருந்தால் எவ்வளோ டெபிட் அசட் அண்ட் டெபிட் லயபிலிட்டி கிரெடிட் ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட். ஓகேயா? அதே லாஸாக இருந்ததுன்னா டெபிட் ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் தோஸ் ஐட்டம்ஸ், அதாவது அசட் வேல்யூ குறைஞ்சி லயபிலிட்டி வந்ததுன்னா. ஸோ ஃபைனலாக இஃப் ப்ராஃபிட்டாக இருந்தால் டெபிட் ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் ஆல் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். லாஸாக இருந்தால் கரெக்ட் டெபிட் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட் ரிவேல்யூவேஷன் அக்கௌண்ட். சரியா? தேங்க்யூ.